இப்போ நாம் வந்து பேசிகிட்டு இருந்தோம், அதாவது என்னுடைய பெற்றோர்கள் என்னை வந்து எம்ப்ரேஸ் பண்ணுறாங்க, எனக்கு வந்து ஒரு விதமான ஒரு அவமானமாக இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய மனப்பான்மை இந்த டீனேஜில் தான் நிறையா வரும். அது ஸ்கூலுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு போகிறது சில பசங்க அவாய்ட் பண்ணுவாங்க. எதனால் அவாய்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்பா அம்மா வந்து இங்கிலீஷ் பேச தெரியல. அங்கே பார்த்தீங்கன்னா சிலவங்க வந்து இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு வந்து சில பேருக்கு இங்கிலீஷ் பேசுவாங்க, சில பேரண்ட்ஸு சில பேரண்ட்ஸுக்கு இங்கிலீஷ் தெரியாது. உடனே இவன் என்ன பண்ணுவான், பேரண்ட்ஸை வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு ரொம்ப வந்து இவனுக்கு ஒரு கூச்சப்படுறது. அங்கே போனோடனே, அம்மா அதிகமாக இங்கிலீஷ் பேசுறதுங்கம்மா, அம்மா பேசாமலுங்க, எதாவது கேட்டாலும் தலையாட்டுங்க, எஸ் நோ மட்டும் சொல்லுங்க, நீங்கள் பாட்டு பேசிகிட்டே இருக்காதிங்க, அசிங்கமாக இருக்குது அப்படிம்மா. தமிழில் பேசுனா பிடிக்காது. இது மாதிரியெல்லாம் நம்ம பார்க்கலாம். இதில் என்னன்னா, இந்த பசங்க ஒன்று உணர மறந்துடுறாங்க, நமக்கு இங்கிலீஷ் தெரியல, நம்ம பசங்களாவது இங்கிலீஷ் படிக்கிட்டு இருந்தாலும் இந்த ஸ்கூலில் அவங்க கஷ்டப்பட்டு சேர்த்துருக்காங்க. இப்போ அவங்களும் சாதாரணமான ஒரு ஸ்கூலில் சேர்த்து பசங்களை படிக்க வச்சா பிரச்சனையே இருக்காது, அவமானப்படுத்த மாட்டாங்க. ஆனால் என்னால் தான் முடியல, என் பையனாவது நிறையா படிக்கட்டும்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு நல்ல ஸ்கூலில் சேர்த்துறாங்க. இவன் போனோடனே என்ன பண்ணுவான்னா, ஃபஸ்ட்டு விஷயமே வந்து எங்கள் அப்பா அம்மாவை மறைக்கிறது. அப்புறம் ஒரு சாதாரணமாக போஸ்ட்டில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சாதாரண போஸ்ட்டு சொல்கிறதுக்கு ரொம்ப கூச்சப்படுறது, பொய் சொல்கிறது. அவர் வந்து பெரிய ஆஃபீஸராக இருக்கிறார், பெரிய மேனேஜராக இருக்கணும். என்னோட ஒரு பையன், அவங்க அப்பா வந்து ரயில்வேல கிளாஸியாக இருந்தார். இவன் என்னென்னா, எல்லா பசங்களையும் கேட்டுக்கிட்டே வரும்போது, மை ஃபாதர் இஸ் ஒர்க்கிங் அஸ் சீஃப் ஜென்ரல் மேனேஜர் இன் ரயில்வேஸ் அப்படின்னு. இதில் என்னென்னா, இந்த டீச்சருக்கு வந்து இந்த சீஃப் ஜென்ரல் மேனேஜராக இருக்கிறவரையே தெரியும். கேட்டவருக்கு அவர் என்ன பண்ணார்னா, யார் சீஃப் ஜென்ரல் மேனேஜரு, இல்லையே இப்போ யார் உங்கள் அப்பா பேர் என்ன சொன்னோடனே, இல்லையே அவர் சீஃப் ஜென்ரல் மேனேஜர், சீஃப் ஜென்ரல் மேனேஜர் இவர் தானே, உனக்கு அப்படியே உதற ஆரம்பிச்சு வச்சு. ஒரு பொய்யை சொல்ல உடனே அப்புறம் பல பொய் சொல்ல வேண்டிய மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. அதனால் எதுக்கு சொல்கிறேன்னா, என்ன அந்த போஸ்ட்டில் இருந்ததுன்னா அவங்க நம்மளை படிக்க வைக்கிறாங்க, அது என்ன போஸ்ட்டாக இருக்கட்டும், அப்பா அம்மா என்ன வேணால் படிச்சிருக்கட்டும், அது முக்கியம் இல்லையா, அவங்க நம்ம அப்பா அம்மா தானே, அவங்க தானே நம்ம அப்பா அம்மா. உலகத்தில் அவங்க தான் உலகத்திலே அழகானவங்களாக இருக்க முடியும், வேறு யார் அழகானவங்களாக இருக்க முடியும், உலகத்திலே அவங்க தான் வந்து நமக்கு முக்கியமானவங்களாக இருக்க முடியும் இல்லையா. இதையே உணர்றதில்லை. அதனால் பசங்க என்ன அப்புறம் என்ன பண்ணுறதுன்னா, இப்போ இன்னொரு இது, தமிழ்நாட்டில் வந்து யார் வயசானவங்க யாருக்கு வயசு கம்மிங்கிறதையே கண்டுபிடிக்க முடியறதில்லை. இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா மை வேலை மரகதம் மாதிரி காரணத்தினால என்னென்னா எல்லாருமே இப்போ வந்து இளமை தோற்றத்தோடு தான் இருக்கிறாங்க. அதனால் இதில் நீங்கள் வந்து என்ன எங்கே போனாலும் பார்த்திங்கன்னா யார் வயசானவங்கன்னு தெரியலையா. இப்போ உண்மையிலேயே யாராவது ஒருத்தர் வந்து பசங்க சொல்கிறாங்க, அப்பா நீங்கள் வந்து டை அடிச்சுட்டு வாங்கப்பா, பசங்களாம் உங்கள் அப்பாவா தாத்தாவான்னு கேட்குறாங்க அப்படின்னு. ஒரு காலத்தில் பசங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என்னடா உங்கள் அப்பா என்னடா உங்கள் அண்ணன் மாதிரி ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொன்ன காலம் போய், இப்போ என்னென்னா, என்னடா உங்கள் அப்பா தாத்தா மாதிரி இருக்கிறோன்னா, இவன் வந்து என்ன பண்ணுறான், இவனே போய் கடையில் போய் அப்பா எந்த டை போடணுன்னு வாங்கிட்டு வந்தேன், அம்மா கொஞ்சம் நல்லா மேக்கப் போட்டு வாங்கம்மா, என்னம்மா இப்படி, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்குறாங்க இவன் இப்படி இருக்கான், இவன் அப்பாவை பார்த்து அம்மாவை பார்த்து சொன்னான், அம்மா ரொம்ப குண்டாக இருக்கீங்க, என் ஃப்ரெண்ட் ஏய் நீ குண்டாக இருக்க போதும் ஒன்றே இல்லை அப்படின்னா, இல்லை இல்லை நீங்கள் இழைச்சிட்டு வாங்க அப்படின்னா, அவனை போய் ஜிம்மில் சேர்த்து விட்டு இப்போ அப்பா அம்மாலாம் ஜிம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பல வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஜிம் எடுக்கிறதுனா, அந்த இப்போ தான் மாதத்துக்கு ஒரு தடவை பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் கூப்பிட்றாங்க. அங்கே போனவுடனே இவங்க வந்து இந்தவங்க அப்படி ஒரு நோட் புக் எடுத்துகிட்டு போகிறது, அப்புறம் வந்து ஒரு டைரி எடுத்துகிட்டு போகிறது, இவங்க தான் காப்பி பண்ணுறாங்க. பையன் காப்பி பண்ணாமல் விட்டதெல்லாம் இவங்க உட்காந்து காப்பி பண்ணிகிட்ருக்காங்க போர்டை பார்த்து. விட்டால் இவங்களே பறிச்சு எழுதிடுவாங்களே, நம்ம விடுறது இல்லையே. அப்போ ஸ்கூலில் ஒரு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்களே உங்கள் பையனுக்கு பதிலாக பறிச்சு எழுதலைன்னா பல பேரண்ட்ஸ் எழுதிடுவாங்க, தே ஆர் ரெடி அப்படிங்கிறாங்க, நாம் தான் அப்படிங்கிறோம், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. இதனால் என்னென்னா, இந்த எம்பரேஸ்மெண்ட் அப்படிங்கிறது எதனால் வருதுன்னா, முதல்ல வந்து நம்ம ரியாலிட்டிஸாக அக்செப்ட் பண்ணிக்கணும், நாம் இந்த சூழல்லேருந்து தான் வந்தோம், இதில் ஒன்றும் தப்பு இல்லையே, ஏழ்மையான சூழல்லேருந்து வருது ஒன்றும் தப்பு இல்லையே, சாதாரணமான வேலையில் பெற்றோர்கள் இருந்தால் ஒன்றும் தப்பு இல்லையே, அவங்க துணி வந்து சாதாரணமாக போட்டிருந்தால் தப்பு இல்லையே, அவங்களுக்கு என்ன என்னப்பா நீங்கள் வந்து இப்படி வரீங்க, அழுக்கு வேஷ்டியோடு வரீங்க, அழுக்கு சட்டையோடு வரீங்க, என்னப்பா நல்ல இப்படி பேண்ட்டு போட்டு வரீங்க, நல்லா மாடர்னாக போட்டு வாங்க அப்படின்னு. அது நான் என்ன சொல்கிறேன்னா, சிம்பிளான விஷயம் என்னென்னா, அவங்க என்ன ட்ரெஸ் பண்ணுறாங்கங்கிறதுனால மரியாதை வரப்போகிறதில்ல அந்த ஸ்கூலில். என்ன சொல்லப்போனால், சாதாரண குடும்பத்திலேருந்து இந்த பையன் நல்லா வந்திருக்கான்னு அப்படி தான் சொல்லுவாங்க. பாருங்கள் சில பத்திரிகைகள்லாம் எடுத்து பாருங்கள், முறுக்கு விற்றவர் பையன் முதல் மதிப்பெண் பெற்றான், செங்கல் சூளை வேலை செய்த பையன் செம்மையாக மதிப்பெண்கள் பெற்றான், அப்படி தான் வருது. ஆக ஒரு சாதாரணமான நிலைமையில் பார்த்தீங்கன்னா, ஐஏஎஸில் ஒரு பையன் வீரபாண்டியன்னு பாஸ் பண்ணார், அவர் பார்த்திங்கன்னா இப்போ வந்து இதில் இருக்கிறாரு, கர்னூலில் இருக்கிறாரு.
அவர் வந்து பார்த்தீங்கன்னா பரோட்டா கடையில் வேலை செஞ்சாங்கிறது அவர் எங்கேயுமே சொல்ல தயங்குறதே இல்லை. தப்பு இல்லையே, பரோட்டா கடையில் வேலை செய்கிற தப்பு இல்லை, பரோட்டா திருடினா தானே தப்பு. பட் பரோட்டா சாப்பிட்டா ரொம்ப கஷ்டம், அது வேறு விஷயம். பரோட்டா போட்டு கொடுக்கலாம் எல்லாருக்கும். ஆனால் என்னென்னா முக்கியமான ஒரு விஷயம், நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நாம் வந்து அப்பா அம்மா எந்த வேலை செஞ்சாலும் அவங்க சாதாரணமான வேலையிலேருந்து ஒருத்தர் உயர்ந்து வந்தான்னு வச்சுக்கோங்க, அது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் தானே. இதில் ஒன்றும் அசிங்கம் இல்லையே. அதனால் போய் அப்பா அம்மாவுக்கு மேக்கப் பண்ணுறது, ப்ளீச்சிங் பண்ணுறது, ஃபேஷியல் பண்ணுறதெல்லாம் விட்டுருங்க. முதல் நம்மளுக்கு மரியாதை எதுக்கு வருதுன்னா, அங்கே நம்ம எப்படி நடந்துக்கிறோன்னு. நாம் நல்லா நடந்து அந்த ஸ்கூலில் நல்லா நடந்தோம்னா நம்ம அப்பா அம்மாவுக்கு மரியாதை, அப்படி நினைக்கணும்னா அப்பா அம்மாவால் நமக்கு இன்னும் மரியாதை வரணும்னு நினைக்கக்கூடாது. நல்லபடியாக நடந்து போனால் பேரண்ட்ஸு இந்த மாதிரி ஒரு பையன் பிறக்கிறதுக்கு என்ன தவம் செய்தாங்களோ, அவங்க பேரண்ட்ஸை பார்க்கணும்னு ஆசை அப்படின்னு சொன்னால் உங்கள் அப்பா அம்மா வந்தாங்கன்னா அதில் தான் மரியாதை வருமே ஒழிய அவங்க இதெல்லாம் பண்ணுறதுனால. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி வந்து இப்போ ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடுறது விரும்புறதில்லை. இப்போ இந்த டீனேஜில் வந்து என்னப்பா இப்படி ட்ரெஸ், அம்மா ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி இப்படிலாம் சொல்லாதீங்கம்மா, அவங்களாம் தப்பாக நினச்சிக்குவாங்க, அவங்க அப்பா அம்மாலாம் எவ்வளோ ஃப்ரீடம் கொடுக்குறாங்க, நீங்கள் என்ன என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி என்ன திட்டுறீங்க, திட்டியே இருக்க மாட்டேங்க, ஏன்ப்பா இப்படி போகாதப்பா கொஞ்சம் நல்லா போப்பா அப்படின்னா, ஆ என்னம்மா இப்படி ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி நான் அசிங்கப்படுத்துகிறேன் அவமானப்படுத்துகிறேன் அது மாதிரி. அப்புறம் சீக்கிரம் வந்துடுன்னு சொல்லிடக்கூடாதான், ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி சீக்கிரமாக வந்துடுன்னு சொன்னால் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்க அப்பா அம்மாலாம் எவ்வளோ சுதந்திரம் கொடுக்குறாங்க, நீங்கள் என்ன இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடுறீங்க, இப்படி கேட்குறது இதெல்லாம் எம்பரேஸ்மெண்ட்டான். எம்பரேஸ்மெண்ட்டுன்னு ஒரு லிஸ்ட்டு வச்சிங்கன்னா கேட்டப்போ பணம் கொடுக்கணும், கேட்டப்போ அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்யணும், அவங்கள எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது, அவங்க சொல்கிற மாதிரி நடந்துக்கணும், இதெல்லாம் செஞ்சிங்கன்னா தான் என்னை வந்து எம்பரேஸ் பண்ணலான்னு இந்த டீனேஜ் பசங்க நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, ஸ்கூலில் வந்து பெரிய பணக்காரங்களெலாம் பார்க்கும்போது அந்த மாதிரி நாமளும் வரணும்னு நினைக்கிறாங்க. அவங்க அப்பா அம்மா நம்ம வந்து நமக்கு முடிஞ்சதை செய்யலாம் அப்படின்னு ஒரு ஸ்கூலில் சேர்த்துருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, நாம் தவற விட்டுட்டோம், நமக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கல, நம்ம பசங்களுக்காவது அந்த வாய்ப்பு கிடைக்கட்டும் அப்படின்னா ஒரு நல்ல ஸ்கூலில் சேர்த்துறாங்க. அவங்களுக்கு தெரியும் இங்கே நிறைய பணக்காரங்க பசங்க, பணத்துக்கு ஒரு எல்லை இருக்கா, கம்பேர் பண்ண ஆரம்பித்தோம்னா அதுக்கு ஒரு எல்லையே கிடையாது, அது பாட்டுக்கு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டியதான். இந்த இந்த செல்ஃபோன் இன்றைக்கி வாங்கினோம்னா நாளைக்கு இன்னொரு செல்ஃபோன் வரும், இதை விட இன்னும் அதிக வசதியோடு இன்னொன்று வரும், இதை விட அதிக வசதியோடு நாளைக்கு ஒன்று வரும், இது போயிட்டே தான் இருக்கும், இதுக்கு ஏதாவது எண்டு இருக்கா. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கார் வாங்குவாங்க, அந்த கார் தான் வாழ்க்கை ஃபுல்லாக, 40 வருஷமாக ஒரே காரில் இருப்பாங்க. பட் இன்றைக்கி என்னென்னா 2 வருஷத்துக்கு ஒரு தடவை கார் வாடுறாங்க, புதுசாக வாங்கினா வாங்குறாங்க, அது மாதிரி அது ஒரு இருக்க தான் செய்யும், உலகத்தில் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் அதை நாம் ஃபாலோ பண்ணுங்கிற அவசியம் இல்லையே. அதனால் என்னென்னா அப்பா அம்மா வந்து முதல்ல நம்ம அப்பா அம்மாவை புரிஞ்சுக்கணும், நாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நம்ம அப்பா அம்மா சக்திக்கு மீறி படிக்க வைக்கிறாங்க. அவங்க எப்படி இருந்தாலும் அழகு தான், அவங்க எதை செஞ்சாலும் அது அர்த்தம் தான், அவங்கள நாம் மாற்ற வேண்டியதே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அவங்கள வச்சு நமக்கு மரியாதை கிடையாது, அவங்க எப்படி இருந்தாலும் சரி, நம்ம கேரக்டர், நாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறோம், நாம் எப்படி படிக்கிறோம், எப்படி நடந்துக்கிறோம், இதெல்லாம் தான். நான் பின்னாடி சோஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் பற்றி பேச போகிறேன் நான். நீங்கள் வந்து நீங்கள் பாருங்கள், ரொம்ப வந்து இம்பெக்கபுளாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வர ஒருத்தருக்கு எத்தனை பேர் ஃப்ரெண்ட்ஸுன்னு பாருங்கள். ஒரு ஸ்கூலில் போங்க, இருக்கிறதுலே காஸ்ட்லியான ஷர்ட்டு, காஸ்ட்லியான பேண்ட்டு, காஸ்ட்லியான ஷூ, காஸ்ட்லியான பெல்ட்டு இதெல்லாம் போட்டுட்டு வர பையனை விட சாதாரண பேண்ட்டு, சாதாரண சட்டை போட்டு சுத்தமாக நீட்டாக அழகாக எல்லார்ட்டையும் சிரிச்சுட்டு வர பாருங்கள், அந்த பையனுக்கு தான் அதிக ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. இவனை பார்த்த உடனே இது கட்டுப்படி ஆகாதுப்பா நமக்கு இந்த ஆளோட அப்படின்னு ஒதுங்கிடுவாங்க. நீங்கள் வந்து அப்படிலாம் கிடையவே கிடையாது, நமக்கு வந்து ட்ரெஸ்ஸுனால மரியாதை வரதே கிடையாது. நான் அன்றைக்கி ஒரு ஸ்கூலுக்கு போயிருந்தேன், அந்த ஸ்கூலில் வந்து நிறைய ஸ்டேட் ரேங்க் வாங்கியிருக்காங்க, அந்த பசங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்கு பவுன்லாம் கொடுத்தாங்க, 2 பவுனோ 3 பவுனோ 4 சப்ஜெக்ட்னா 4 பவுன் இப்படிலாம் கொடுக்குறாங்க, என்கரேஜ் பண்ணுறாங்க இந்த சைடில். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பசங்க வந்து அப்பா அம்மாவையும் கூட்டிகிட்டு வரணும், அப்பா அம்மாவுக்கும் வந்து ஒரு பொன்னாடை போத்துறாங்க. பார்த்தா பல பெற்றோர்கள் பாவமாக இருக்காங்க. ஒரு அப்பா அப்படி வந்து நிற்கிறாரு, தாடியெல்லாம் முளைச்சிருக்கு, அதை கூட சேவ் பண்ண முடியல அவரால், ஒரு வேஷ்டி, ஒரு சட்டை, ரொம்ப கசங்கின சட்டை, ஒரு துண்டு போட்டு இப்படி வந்து நின்றுக்க, என்னங்க பண்ணுறீங்க, நான் விவசாய தொழிலாளியாக இருக்கிறேங்க அப்படின்னாரு. சந்தோஷமாக உங்கள் பையன், ரொம்ப சந்தோஷங்க. அந்த பையன் வந்து ப்ளஸ் டூவில் நல்ல மார்க் எடுத்து இப்போ MBBS படிச்சுக்கிட்டு இருக்கா, அப்படி சேலத்துலேயே படிக்கிறா, அப்படி மோகன்குமார மங்கலம் மருத்துவக் கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்கா, அப்படி அவங்க அப்பாவுக்கு அவ்வளோ சந்தோஷம், அந்த பையனுக்கு அவ்வளோ பெருமை. அவங்க அப்பா அம்மாவை வந்து மேடையில் அந்த பையன் ஏற்றிட்டான். கொஞ்சம் கூட அந்த பையன் அப்படிலாம், அப்பா நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு வாங்க அப்படிலாம் நினைக்கலையே. ஸ்டேட் ஃபஸ்ட் வாங்குறவங்களாம் நினைக்கிறது இல்லை, இந்த ஸ்டேட் லாஸ்ட் வாங்குறவங்க நினைக்கிறான்.
பிரச்சனையே என்னென்னா, எவன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணானோ அவன் நினைக்கிறது இல்லை. இதையெல்லாம் அவன் ஃபேக்டராக எடுத்துக்கிட்டானா அவன் முடியாது. அங்கே போய் அவன் படித்து நம்ம குடும்பத்தில் நம்ம அப்பா அம்மாவுக்கு மரியாதை கொடுக்கணும். அவனும் ஏதோ கஷ்டப்பட்டு பொருளெல்லாம் அடகு வச்சு இருந்த சேமிப்பெல்லாம் வச்சு அந்த ஸ்கூலில் படிக்க வச்சு நல்லா சொல்லித்தராங்கன்னு, அந்த ஸ்கூலில் நைட்டெல்லாம் கிளாஸ் வச்சு பசங்களை புழிஞ்சி படிக்க வச்சு நல்ல மார்க் எடுத்து அவன் இன்றைக்கி ஒரு MBBS படிக்கிற பையன் அவ்வளவு சின்சியராக. ஆக பெற்றோர்களை வந்து அந்த மாதிரி இருக்கிற பெற்றோர்களை ஏற்றும்போது என் கண் கலங்கினது. எதனாலன்னா எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஒரு டாக்டர்னு போர்டை பார்க்கும்போதெல்லாம் அவங்ககிட்ட போய் பேசவே தயங்குறவங்க. அப்படி தான் ஒரு காலத்தில் போயெல்லாம் அப்படிலாம் டாக்டர்கிட்டலாம் போய் பார்த்து பேசிடலாம் முடியாது. அப்பாயின்மெண்ட் இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா சென்னையில் சில டாக்டர்ஸ்ட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போனீங்கன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும். நம்ம அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கோம்னு தெரியாமல் பின்னாடி வரவங்க அவங்கள மட்டும் முன்னாடி விட்டிங்களே அப்படின்னா அவங்க ஒரு சண்டை கட்டுவாங்க. இன்னும் அவன் எவனாவது ஒருத்தன் காதில் போயிட்டு IAS ஆஃபீஸர் அப்படிமா, இதுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை, அவன் சொல்ல வேண்டியது அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்காருன்னு தான், அது சொல்ல மாட்டான். உடனே யாராக இருந்தால் எனக்கு என்ன அப்படிம்பாங்க உடனே அவங்க சத்தமாக. ஏன்னா இந்த மாதிரி இடத்துல தான் நமக்கு வீரம் வரும். நம்ம வீரம்லாம் எங்கேண்ணா, எங்கே வந்து வீரமே தேவையில்லையோ அந்த இடத்துல வீரம் வரும். அப்படி பேசுவாங்க, நமக்கு அது ரொம்ப இதாக இருக்கும். இல்லைம்மா நாங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டோம் அப்படின்னு நம்ம விவரித்து சொல்லி, இல்லைன்னா நம்ம அப்பாயின்மெண்ட்டை சொல்லனா அந்த அம்மாவுக்கு டிசப்பாயின்மெண்ட்டில் ஆயிரும். அதை தடுக்கிறதுக்கு இதையெல்லாம் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதனால் இது மாதிரி அந்த அவங்க என்ன நினைக்கிறாங்க, பையனை வந்து நம்ம கொண்டு வரணுங்கிறத உயிரையே பிடிச்சிக்கிட்டு ஒவ்வொரு முறையும் இந்த நம்ம உழைப்பு இந்த வியர்வை நம்ம பையனுடைய முன்னேற்றத்துக்குன்னு அவங்க எப்படி இருந்தால் என்ன. சரி, அடுத்தது பசங்க வரும்போது ஃப்ரெண்ட்ஸுனால் அதுக்கு ஒரு எல்லை இருக்குது. எவ்வளோ தூரம் ஃப்ரெண்ட்ஸை வச்சுக்க முடியும், எவ்வளோ தூரம் ஃப்ரெண்ட்ஸோடு பேச முடியும், பொழுதுனைக்கும் சேட் பண்ணுறது, பொழுதுனைக்கும் ஃபேஸ்புக்கை யூஸ் பண்ணுறது, பொழுதுனைக்கும் செல்ஃபோனில் மெசேஜ் அனுப்புறதுன்னா இது எங்கே போய் முடியும். அப்போ பேரண்ட்ஸ் என்னென்னா ஒரு ஸ்டேஜில் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்க தானே வேண்டியிருக்கு. அதாவது ஒருத்தனை வந்து ஜெயிலில் பிடிச்சி திருடினதுக்காக ஒருத்தனை ஜெயிலில் பிடிச்சி போட்டுறாங்க. அவனை என்ன பண்ணுறாங்க, ஜெயிலில் வந்து அவன் என்ன சொல்கிறான், அவன் ஜெயிலில் இருந்தவுடனே அவன் வந்து அவங்க அம்மா அவனை பார்க்க வந்திருக்க. அப்போ அவன் கேட்டிருக்கான், ஏம்மா நான் இன்றைக்கி ஜெயிலில் இருக்கிறதுக்கு நீ தானே காரணம், நான் என்ன காரணம். இல்லைம்மா சொல்கிற கேளு, நான் சின்ன வயசில் ஸ்கூலுக்கு போகும்போது வழியில் ஒரு தோப்பு இருக்கும், அந்த தோப்பில் மாம்பழத்தெல்லாம் திருடிட்டு வந்து உனக்கு கொடுப்பேன், நீ ஒரு நாள் கூட இந்த மாதிரி திருடிட்டு வர்றது தப்புப்பான்னு சொல்லாமல் மாம்பழம் நல்லா இருக்குது நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டேன். என்னை வந்து திருடுறதுக்கு என்கரேஜ் பண்ணதே நீ தான், நீ நல்லா இருக்குன்னு சொன்னதுனால தான் நான் திருட ஆரம்பித்தேன். அன்றைக்கே என்னை கண்டித்து திருடுறது தப்பு கொண்டு வராதுன்னு அதை தூக்கி நீ சாக்கடையில் எரிஞ்சிருந்தேன்னா நான் அதை செஞ்சுருப்பேனாம்மா அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்டான்னு ஒரு சின்ன கதை. ஆக பேரண்ட்ஸ் என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்தால் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ண தான் செய்வாங்க, ஏய் இவன் சரியில்லைப்பா, இவனை பார்த்தா சரியில்லை, ரொம்ப நேரம் பேசாத, ஒரு ட்ரெஸ் ஒழுங்காக பண்ணு, நீட்டாக இரு, இதெல்லாம் உங்களுடைய ஃப்ரீடத்தில் என்கரேஜ் பண்ணுறாங்கன்னு இல்லை. அவன் ஃப்ரீடமே உடம்பே அவங்க போட்டது தானே, அவர்களுடைய பிச்சை தானே இந்த உடம்பே. அவங்க அப்படி இருக்கும்போது அவங்க வந்து சொல்லும்போது அது ஏதோ ஒரு அனுபவம். நான் அதுக்கு தான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன், நாம் என்றைக்குமே அனுபவஸ்தர்கள் வந்து உன்னை பட்டு சொல்லும்போது அதை நம்ம கேட்டுக்கணும். இன்னும் இன்றைக்கி இதனுடைய விளைவுகள்லாம் ரொம்ப நாள் ஆக வேண்டியதில்லை, உடனுக்குடனே ரிசல்ட் இருக்குது. நான் பார்க்குறேன், எங்கள் காலேஜில் ஒருத்தர் ஒரு பையன் இருந்தால் அப்படி ரொம்ப வந்து ரொம்ப திமிராக எல்லாரையும் எடுத்தெறிஞ்சு பேசுறதுன்னு, கடைசியில் பார்த்தீங்கன்னா இயற்கையே எதிராக ஒர்க் பண்ணி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவ்வளவு பிரச்சனைகள் அந்த நான் சொல்கிற அந்த பர்சனுக்கு அவ்வளோ உடல் ரீதியான பிரச்சனைகள், மன ரீதியான பிரச்சனைகள், வாழ்க்கை சரியாமையில, குடும்பம் சரியாமையில, இது மாதிரி பல தொல்லைகள். என்னென்னா இதெல்லாம் பரவாயில்ல, ஆனால் அதில் முக்கியமானது என்னென்னா இவ்வளவு நடந்த பிறகு இன்னும் அவன் தான் திமிர விடலையா, இவ்வளவெல்லாம் இயற்கை வந்து தண்டனை கொடுத்த பிறகும் அந்த வரல அப்படிங்கிறது தான், அதுதான் ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம். அது இன்றைக்கெல்லாம் வந்து இமீடியட் ரிசல்ட், கைமேல் பலன்கிற மாதிரி கைமேல் ரிசல்ட் வந்துடுது. பெற்றோர்களை அசிங்கப்படுத்துவது, பெற்றோர்களை அவமானப்படுத்துவது ஒரு பக்கம் செஞ்சுக்கிட்டு, எங்கள் அப்பா அம்மா அவமானகரமானவர்கள் நினைக்கிற ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள், அதை விட மலிந்தது வேறு எதுவுமே இருக்க முடியாது. அவங்க எப்படி இருந்தாலும் அவங்க இயல்பாக இருக்கட்டும், அதில் ஒன்றும் கிடையாது. இயல்பாக இருக்கிறது தான் நல்லது, அவங்களுக்காக நம்ம ஒன்று செயற்கை முலாமலாம் பூச வேண்டியதில்லை. ரெண்டாவது, அவங்க வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் சொல்லும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் தப்பாக எடுத்துக்குவாங்க. அதாவது சில பசங்க போய் சொல்லுவாங்க என்னென்னா, அம்மா தீபாவளிக்கெல்லாம் பிரமாதமான ஷர்ட்டும் பிரமாதமான பேண்ட்டும் போட்டுக்கிட்டு வராங்க, நீங்கள் என்னம்மா இந்த மாதிரி ஒரு பேண்ட் எனக்கு எடுத்து கொடுத்துருக்கீங்க, இதை போட்டால் நல்லாவா இருக்குது, வேறு ஏதாவது எடுத்து கொடுங்க, பசங்களாம் தப்பாக எடுப்பாங்க, நான் தான் இருக்கிறதுலேயே சீப்பு, ரொம்ப எல்லாம் கேலி பண்ணி சிரிப்பாங்க, நீ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வச்சுக்கிற.
யாராவது சொன்னாலும் அதை பற்றி கவலைப்படாத ஒரு மனநிலை வேணுமில்லை. ஆப்ரஹாம் லிங்கன் கிட்ட அவர் வந்து இதில் இருக்கும்போது, யூஎஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது ஒருத்தர் எழுதி பேசுகிறாரு, மிஸ்டர் லிங்கன், டூ யூ ரிமெம்பர், நான் வந்து ஒரு முறை நீங்கள் பார்டெண்டராக இருக்கும்போது நான் வந்திருக்கேன், வந்தபோது நீங்கள் எனக்கு வைனெல்லாம் கொடுத்துருக்குறீங்க, நான் உங்கள் கையால் வாங்கியிருக்கேன். அதே நீ இப்போ ஒரு பாரில் வேலை செஞ்சிருந்தா ஏன் நீ அமெரிக்கன் பிரசிடெண்ட் ஆனான்னு பெருசாக நினைக்காதங்கிற மாதிரி அந்த ஆள் சொன்னார். அதுக்கு லிங்கன் என்ன சொன்னான்னா, உண்மைதான், நான் வந்து அங்கேருந்து வந்துட்டேன், ஆனால் நீங்கள் அதே சைடில் அதே இடத்துலையே நின்றுட்டுருக்கீங்க, நீ இன்னமும் பாரில் வாங்கி குடிச்சிக்கிட்டு தான் இருக்கிறீங்கிறத ரொம்ப அழகாக லிங்கன் சொன்னாராம். உங்கள் யாராலையும் நம்மளால் அவமானப்படுத்தவே முடியாது. பெற்றோர்களுடைய உருவமானவங்க அவமானம், பெற்றோர்கள் பேசுவதா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவங்க நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க. அதனால் என்னுடைய பேரண்ட்ஸு அது இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை இல்லைன்னா இன்றைக்கி நிறைய பசங்க என்ன நினைக்க, அதுவும் அன்னைக்கு வந்து என்கிட்ட ஒருத்தர் டைப் பண்ணும்போது சொன்னார், சார் என் பையன் வந்து என்னோட என் ஒய்ஃபை ரொம்ப அவமானப்படுத்துகிறான். என்னப்பா அவமானப்படுத்துகிறான் அப்படின்னு கேட்டேன். சார், அவனை வந்து நாங்கள் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம், வீட்டுக்கு வருவான், வந்துட்டு என் ஒய்ஃப்கிட்ட ஏதாவது ஒன்று சொல்லி இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படிமா. உடனே என் ஒய்ஃபு தெரியாதுன்னு, ஒன்றும் தெரியாது, சுத்தம் மக்குமா நீங்கள் அப்படிங்கிறது. அப்புறம் என்னம்மா இப்படி இருக்கிறீங்க மக்கா, நான் எப்படி ஸ்கூலில் மற்ற பசங்கள்கிட்டலாம் நான் கூட்டிகிட்டு வருவேன் வீட்டுக்கு, நீங்கள் ஒரு வார்த்தை கூட இங்கிலீஷ். இப்போ என்ன அதில் ஒரு ஜோக்குன்னா, இப்போ அந்த அம்மா இங்கிலீஷ் படிச்சுக்கிட்டு இருக்கான் தனியாக போய் சாயந்தரத்தில், அது இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்குறவருடைய மனநிலை எப்படி இருக்கும்னு பாருங்கள். இது தேவையா? இப்போ என்னென்னா, இங்கிலீஷ் எங்கள் அம்மாவுக்கு தெரியாதுன்னு சொல்கிறதுல நார்த் இந்தியன்ஸ்லாம் வருத்தமே படுறது கிடையாது. நிறைய பேர் வருவாங்க இங்கே, கேட்டர்லேயே இருக்கிறாங்க, பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸாக இருக்காங்க, அவங்க அம்மாக்கள் நம்மகிட்ட ஹிந்தியில் பேசுவாங்க, ஆப் கியா கர் ரே ஹே ஹம் தோ அங்கிரேஜி நகை சமஜ் சக்தே ஹம் கியா கர் சக்தே அப்படிம்பாங்க, ஆப் இஸ்கே பாரமே சிந்தா மத் கிஜியே அப்படின்னு நாம் அவங்களுக்கு ஹிந்தியில் பேசி ஷோலே யாதவன் கி பாரத் பாபி இந்த மாதிரி நாலு படங்களுடைய வசனங்கள்லாம் பேசி அவங்கள அப்படியே கொஞ்சம் அப்படியே இது பண்ணி அவங்கள ஒரு மாதிரி சரி பண்ணி அப்புறம் அவங்க அப்புறம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஹிந்தியை கேட்ட உடனேயே, இது எந்த மாதிரி இந்தியா இருந்தாலும் சரி, அது நம்ம வாயிலிருந்து கேட்ட உடனே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க அதை பற்றி கூச்சப்படுதில்லை, எங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு சொல்லுறது அவங்க கூச்சப்படுதில்லை. ஆனால் நம்ம பசங்க பார்த்திங்கன்னா, அம்மாவுக்கு இங்கிலீஷ் தெரியாது, தாத்தா ஏங்க தாத்தாவுக்கு எப்படி இங்கிலீஷ் தெரியும், எல்லா தாத்தாங்களுக்குமா தெரியும். அதனால் இதெல்லாம் ஒரு பெரிய எம்பரேஸ்மெண்ட்டாக நினச்சிக்கிறது. அப்புறம் அவங்க ட்ரெஸ்ஸை பற்றி கவலைப்படுது, இது வந்து பெரிய மன இயல் ரீதியான சிக்கல்களை உருவாக்குது. நம்ம சின்ன வயசில் ஒரு கதைலாம் படிச்சிருப்போம், என்னென்னா ஒரு பையனை அவங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறார், ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு காலேஜில் அவர் வந்து ரொம்ப சிரமப்பட்டு வண்டி இழுத்து சம்பாதிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பையனை படிக்க வைக்கிறார். ஒரு தடவை என்ன பண்ணார், காலேஜில் இந்த பையனை பார்க்கணுன்னு அவருக்கு ஒரு ஆசை ஏற்பட்டுருது. இவர் என்ன பண்ணுவார்னா, காலேஜுக்கு போகிறார். காலேஜ் போய் அன்றைக்கி ஒரு ஆனுவல் டே மாதிரி ஒன்று நடக்குது, அந்த டைமில் போய் பையன் ஏதோ பெர்ஃபார்ம்லாம் பண்ணுறானே, இவர் வந்து வெயிட் பண்ணியிருக்கிறார். வெயிட் பண்ணவுடனே இந்த பையன் நல்லா, இவனுக்கு வந்து இந்த ஏறங்கிற கஷ்டம் தெரியக்கூடாதுங்கிற கேட்குற படத்தை அனுப்புறது. அவன் நல்லா கம்ஃபர்டபுளாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஜாலியாக ரொம்ப அல்ட்ரா ஃபேஷனாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அவன் இருக்கிறது. உடனே வந்தவுடனே அதுவும் பணம் கேட்டிருக்கான், அதை இவர் கொடுக்கறதுக்கு தான் வந்திருக்காரு, வேறு எதுக்கும் வரல, அவன் ஏதோ கொஞ்சம் பணம் வேணும்னு கேட்டிருக்கான், அதை கொடுக்கறதுக்கு அவரே வந்துட்டார், அப்படியே பையனையும் பார்த்துட்டு கொடுத்துட்டு போகலான்னு. உடனே வந்தவுடனே இவன் கீழே வந்தவுடனே அப்பாவை பார்க்குறான். அவர் ஒன்றும், அவர் சாதாரண சட்டையை போட்டுக்கிட்டு வேஷ்டி கட்டிக்கிட்டு ஒரு செருப்பு கூட இல்லாமல் வந்து நின்றுட்டுருக்கார். இவன் இறங்கினான், மேடையை விட்டு இறங்கி வந்தோன்னு, ஏன்னா எதுக்குப்பா இங்கே வந்தீங்க, எதுக்குப்பா இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்குறான். ஒன்றும் இல்லை, பணம் கேட்டே கொடுத்துட்டு போனோம். சரி சரி, கொடுத்தாச்சுல, போப்போ வீட்டுக்கு போ. ஒரு டீ சாப்பிடு, ஒரு டிஃபன் சாப்பிடுன்னே சொல்ல டக்கு டக்குன்னு அனுப்புகிறான். சரிப்பா அப்படின்னு அவர் வந்துட்டு, மறுபடியும் அவருக்கு ஏதோ ஒன்று உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு கொண்டு வந்திருக்காரு, அவனுக்கு பிடிச்ச பலகாரம் பையில், அதை கொடுக்க மறந்துட்டார், அதை கொடுக்கறதுக்கு போகிறாரு. அப்போ வந்து வேற ஒருத்தர் கேட்குறான், ஏப்பா யார் யாருப்பா, யாரோ ஒருத்தர் வந்திருந்தார், யார் இது அப்படின்னு. உடனே சொன்னா, ஒன்றும் இல்லை, எங்கள் வீட்டு வேலைக்காரரு, அவர் மூலமாக எங்கள் அப்பா பணம் கொடுத்துருக்காருன்னு. அதை கேட்ட உடனே அவருடைய மனசு அப்படியே சுருங்கி போய் அப்படியே கண்ணில் தண்ணி வடிச்சுட்டு திரும்பி வந்தாருங்கிற ஒரு கதை. நாம் நினைப்போம் இது எக்ஸ்ட்ரீமு, இதை வந்து இன்றைக்கி டீனேஜ் பசங்கள்கிட்ட சொன்னிங்கன்னா அவங்க சொன்னுவாங்க, அப்பா பண்ணுறது தப்பு தானே, அவங்க அப்பா பண்ணது, பையனை பார்க்க வரும்போது நல்லா வரணும் இல்லை அப்படின்னா. அந்த மாதிரி நிலைமையிலிருந்து தான் அவர் இங்கே படிக்க வச்சுருக்காரு. அவர் பழைய சட்டை போடுறதுனால தான் இவன் புது சட்டை போடுறான், அவர் செருப்பு போடாததுனால தான் இவன் 2000 ரூபா ஷூ போடுறான், அவர் தாடியை ஷேவ் பண்ண முடியாததுனால தான் இவன் வந்து ஸ்பைக் ஹேர் ஸ்டைல் வச்சுக்கிட்டு இருக்கான். அவருடைய சாப்பாட்டையும் அவருடைய வசதிகளையும் சுருக்கிக்கிட்டு தான் அவர் இதை கொடுத்துருக்காரு.
இந்த ஒரு அடிப்படையான புரிதல் வரலன்னா அவன் மகனாக இருப்பதுக்கே இல்லை. எப்படி இருந்தாலும் அப்பா அப்பா தானே, அதை விட என்ன இருக்கும், எப்படி இருந்தாலும் அப்பா அப்பா தானே. அவர் என்ன, அதாவது அந்த அப்பா தானே தோளில் தூக்கி வளர்த்து நம்ம பையன் நல்லா வரணும்னு எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, அவன் கௌரவம் குறையக்கூடாதுன்னு தன்னை தேய்ச்சிக்கிட்ட சந்தன மாதிரி உழைச்சிருக்காரு. இதை வந்து அந்த பையன் நினச்சி பார்க்கல பாருங்கள். எல் அவன் என்னென்னா, எங்கள் வீட்டு வேலைக்காரன்னு சொன்னோடனே அந்த அப்பாவின் மனம் குறுகியது அப்படின்னு ஒரு கதை நாங்கள் படித்தோம். இதெல்லாம் அந்த காலத்தில் ஒரு வேல்யூ எடுக்கேஷன் மாதிரி வைப்பாங்க. எதுக்காக வைக்கிறதுனா, சிம்பிளான ஃபேக்ட், ஒரே ஒரு ஃபேக்ட் தான் என்னென்னா, குழந்தைகள் வந்து மார்க் நிறையா வாங்கி பெரிய ஆளாக வரணுங்கிறத விட நல்ல மனிதர்களாக வரணும். நீங்கள் பாருங்கள், எல்லாருமே அறிவாளியாக வந்தாலும் பிரச்சனை, எல்லாருமே புத்திசாலியாக வந்தாலும் பிரச்சனை. பல புத்திசாலிகள் ஒன்றா சேர்ந்து ஒரு காரியத்தை செய்ய முடியாது. ஒரு காரியத்தை செய்யணும்னா, இப்போ ஒரு டீம் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொன்றில் ஒவ்வொருத்தர் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்கள போட்டிங்கன்னா தான் சரியாக இருக்கும். எல்லாத்துலேயுமே எல்லாருமே அந்த ஒரே சப்ஜெக்டில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்கள போட்டிங்கன்னா நிச்சயமாக அது வந்து அது தேராது. ஏன்னா அவங்களுக்குள்ள ஈகோ ப்ராப்ளம் வரும், சண்டை வரும், எல்லாம் வரும். அதனால் என்னென்னா, நம்ம வந்து பேசிக்காகவே பார்த்திங்கன்னா அவர் படிக்க முடியல, இவ்வளோ கஷ்டப்படும். அதனால் என்ன பண்ணுவோம், வேல்யூ எஜுகேஷன் தருவாங்க. அந்த வேல்யூ எஜுகேஷனுங்கிறது என்ன, உண்மையான வேல்யூ என்னங்க, நான் நிறைய பேர்கிட்ட கேட்குறேன், ஏங்க வேல்யூனா என்ன, வேல்யூஸ்னால் என்ன, ஒழுக்கமாறு சிந்தி இதெல்லாம் விட்டுருங்க, உண்மையான வேல்யூஸ் என்னென்னா இயல்பாக இருக்கிறது, பொய்யா இல்லாமல் இருக்கிறது தான் வேல்யூ. பொய்யா இல்லாமல் இருந்தாலே எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும். ஒன்றுமே இல்லை, எனக்கு தெரிஞ்சு சில பேர் இயல்பாக சொல்லுவாங்க, கேட்டால் காலையில் என்ன சாப்பிட்டேன் அப்படின்னா பழைய சோத்து சாப்பிட்டு வந்தேன் அப்படின்னு எங்கள் ஸ்கூலில் சொல்லுவாங்க பசங்க. அது ஒன்றும் தப்பு இல்லையே, பழையது சாப்பிட்றது தப்பு இல்லையே, நம்ம சம்பாதித்த காசில் பழையது சாப்பிட்டா நல்லது தானே, நாம் சம்பாதித்த சாப்பிட்ல கூழ் சாப்பிட்டா நல்லது தானே, அதில் ஒன்றும் இல்லையே. அதனால் இது மாதிரி செயற்கையாக இந்த எம்பரேஸ்மெண்ட்டுங்கிற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, இது இன்றைக்கி மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அதற்கு ஒரே ஒரு காரணம் என்னென்னா, அதிக ஆர்வம், ஆர்வக்கோளாறு. பெற்றோர்கள்கிட்ட ஒரு சின்ன ஒரு குறை என்னென்னா, நம்ம சக்திக்கு மீறி படிக்க வைக்கிறது, நம்ம தகுதிக்கு மீறி அவங்களுக்கு வசதிகளை செஞ்சு கொடுக்கறது. இது ஒரு பக்கம், இதை செஞ்சு கொடுத்தாலும் நம்ம கஷ்டத்தை அவங்களுக்கு உணர்த்தணும், அப்பப்போ அவங்களுக்கு கஷ்டத்தை உணர்த்தணும். ஒரு முறை உட்காந்துக்கிட்டு ஒரு வாரத்தில் ஒரு முறை நம்ம வாழ்க்கையில் எப்படிலாம் கஷ்டப்பட்டு வந்தோம் அப்படிங்கிறத பெற்றோர்கள் சொல்லணும். அப்போ தான் அந்த பையனுக்கு அது புரியும், நம்ம அவன் அதை சாப்பிடும்போது அதனுடைய அருமை தெரியும், அதை உடுத்தும்போது அதனுடைய அருமை தெரியும், ஒரு ஃபீஸ் கட்டும்போது அந்த அருமை தெரியும். இது வெறும் கண்ணீர், இது வந்து வெறும் கரன்சி நோட் இல்லை, இது கண்ணீர் துளிகளும் வியர்வை துளிகளும் இரத்த துளிகளும் சேர்ந்ததுங்கிறது அந்த பையன் உணர்ந்தானா, அவன் வந்து அங்கே சிக்கனமாக இருப்பான், தேவையில்லாமல் செலவு பண்ண மாட்டான், தேவையில்லாமல் பர்த்டே பார்ட்டி கொண்டாட மாட்டான். இதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து என்னென்னா, இன்றைக்கி நிறைய சோஷியல் கம்பல்ஷன்ஸ், பர்த்டேனா எல்லாேருக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சாக்லேட் வாங்கி கொடுப்பாங்க, அல்லது மிட்டாய் வாங்கி கொடுப்பாங்க, அது மொத்தமே 10 ரூபா எல்லாம் கிளாஸில் இருக்கவங்களாம் மிட்டாய். இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு அது வந்து பர்த்டே வீட்டில் கேக் கட்டி கொண்டாடுறது, மேலே பலூன் கட்டுறது, அப்புறம் திடீர்னு இந்த பலூன் வெடிக்கும், அப்புறம் இந்த கேக்கே அப்படி சுற்றி சுற்றி பாடுது, அது மாதிரி. அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட்டில் கொண்டு போய் வைக்கிறது, அப்புறம் ஹோட்டல்ஸில் வைக்கிறது, இது இப்படியே பரிணாம வளர்ச்சி போயிட்டு இது எங்கே போய் முடிகிறது, பாதியை வேஸ்ட் பண்ணுறாங்க. இந்த வேஸ்ட் பண்ணுறதெல்லாம் நிறுத்தினாலே இன்ஃப்ளேஷன் குறைஞ்சிருமே. அதனால் முக்கியமான விஷயம் என்னென்னா, நாம் வந்து எக்காரணத்தை கொண்டும் நம்ம பெற்றோர்கள் வந்து நம்மளை அசிங்கப்படுத்துகிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்கங்கிறதெல்லாம் நினைக்கவே கூடாது. இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் இயல்பாக இருக்கிறது தான் அழகு. இன்னும் ஒரு படி போகணும்னு சொல்லலை, உங்கள் அப்பா அம்மா படிக்காதவங்களாக இருந்து நீங்கள் பண்ணுறது தானே ஏன் சாதனை, அவங்க உங்களை விட அறிவாளியாக இருந்து, உங்கள் அப்பாவே ஆக்ஸ்போர்டில் படித்தவர், அப்புறம் நீங்கள் ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில் படிச்சிங்கன்னா அது என்ன பெருமை இருக்குது, உங்கள் தாத்தாவே கேம்பிரிட்ஜில் படித்தார், அவர் வந்து உங்களை விட நல்ல இங்கிலீஷ் பேசுனா எல்லாம் சொல்லுவாங்க, ஏன் உங்கள் தாத்தா நல்லா பேசுகிறார் நீ என்னடா தப்பு தப்பாக பேசுகிறேன்னு தானே கேட்பாங்க. அவங்க தப்பாக பேசி நம்ம சரியாக பேசலாமே, அவங்க சரியாக பேசி நம்ம தப்பாக பேசுகிறத விட அதுதானே வளர்ச்சி. ஒரு ஜென் துறவிகிட்ட போய் கேட்டாங்க, நான் வந்து நான் மகிழ்ச்சியாக இருப்பேனா அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். மகிழ்ச்சியாக தான் இருப்பீங்க, எப்படி, உங்கள் அப்பா செத்து போன பிறகு நீங்கள் சாவீங்க, நீங்கள் செத்த பிறகு உங்கள் மகன் சாவான், நீங்கள் உங்கள் மகன் செத்த பிறகு அவன் மகன் சாவான், என்னையா சாவு சாவுன்னு சொல்கிற அப்படின்னாரு. திருப்பி போட்டு பாரு, உனக்கு முன்னாடி உன் மகன் செத்துட்டா அதுதானே துக்கம், உன் மகனுக்கு மகன் அவனுக்கு முன்னாடி செத்தாதானே துக்கம், வரிசைக்கிரமப்படி
செத்தா அதில் எந்த பிரச்சனையும் இல்லைனார். வரிசை கிரமப்படி எது நடந்தாலும் பிரச்சனை கிடையாது, வரிசை கிரமத்துக்கு மேலே நடந்தால் தான் பிரச்சனை. எதுவுமே நடக்க, அடுத்த தலைமுறை இதை விட இன்னும் கொஞ்சம் வளர்றது தான் வளர்ச்சி. இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு நாடே என்ன சொல்கிறோம், இந்த நாட்டினுடைய வளர்ச்சிங்கிறது பொருளாதார ரீதியாக கல்வி ரீதியாக. அன்றைக்கி என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், நாங்கள்லாம் போயிட்டே இருந்தோம் ஒரு ஊரை பார்த்து, எல்லாம் நிறைய கட்டடம் அக்கா நிறைய டெவலப் ஆயிடுச்சுங்க அப்படின்னா. என்னையா டெவலப்மெண்ட்டு, கொஞ்சம் இரு இரு, என்ன டெவலப்மெண்ட்டு, நிறைய ஷாப்பிங் மால்ஸ் வந்தால் டெவலப்மெண்ட்டா, நிறைய சினிமா தேட்டர் வந்தால் டெவலப்மெண்ட்டா, நிறைய கட்டடம் வந்தால் டெவலப்மெண்ட்டா, இதெல்லாம் டெவலப்மெண்ட்டா உனக்கு அப்படின்னு. என்ன நீங்கள் சொல்கிறீங்க, இதெல்லாம் டெவலப்மெண்ட் இல்லையா? இந்த ஊரில் எத்தனை பேர் நிறைய புத்தகம் படிக்கிறான்னு சொல்லு, ஒத்துக்கிறேன். எவ்வளோ பேர் கம்மியாக மது இருந்துறாங்கன்னு சொல்லு, ஒத்துக்கிறேன். இந்த ஊரில் வந்து புகைப்பவர்களே இல்லைன்னு சொல்லு, ஒத்துக்கிறேன். இந்த ஊரில் வந்து மக்கள் வந்து தன்னுடைய நேரத்தை நல்லா செலவழிக்கிறாங்கன்னு சொல்லு, வளர்ச்சி அடைஞ்சதாக ஒத்துக்கிறேன். இந்த ஊரில் மதக்கலவரம் இல்லை, சாதிக்கலவரம் இல்லை, எல்லாம் அண்ணன் தம்பிகள் மாதிரி பழகிறாங்கன்னு சொல்லு, வளர்ச்சின்னு ஒத்துக்கிறேன். இந்த ஊரில் இருக்கிற மக்கள் எல்லோருமே சேர்ந்து தங்களுக்கு தேவைகளை தாங்களே செய்வதற்கு உத்தவாசம் பண்ணுறாங்க. அரசினுடைய ஸ்கீமெல்லாம் டெவலப் பண்ணுறதுக்கு உண்மையாகவே ஜெனியூனாக இருந்து யாருமே வந்து தகுதி இல்லாதவர்கள் அனுபவிக்கணும்னு நினைக்காமல் இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒத்துக்கிறேன். நிவாரணம் கொடுக்கும்போது அரசு நிறையா பணம் இருக்கிறவங்களும் கையேந்தாமல் இருக்காங்கன்னு சொல்லி ஒத்துக்கிறேன். இதெல்லாம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி. இந்த ஊரில் எல்லாம் படிக்கிறாங்க, நல்லா இருக்காங்க, சகோதரத்துவத்தோடு இருக்கிறாங்க, என்ன வளர்ச்சி? கட்டடத்தை யார் வேணால் கட்டலாமே, கட்டடமாக வளர்ச்சி. எல்லா கட்டடங்களும் இடிந்து போகக்கூடியவை. இடியாதது என்னென்னா நம்முடைய பங்களிப்பு. ஆக வந்து பேரண்ட்ஸை வந்து தயவு செய்து, இந்த காலேஜ் படிக்கிற பசங்க அவங்க உங்களை மாதிரி இருக்கணும், அவங்க பெர்முடா, உங்கள் அப்பா பெர்முடா போட்டுட்டு வந்தால் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். பல பேர் பெர்முடா போட்டுக்கிட்டு ஏர்போர்ட்டுக்கெலாம் வராங்க. இப்போ லுங்கி கட்டக்கூடாது அப்படின்னு கோயில் எழுதுகிறாங்க, பெர்முடா போட்டுட்டு வராங்க. என்ன கேட்டால் லுங்கியை விட மோசம் பெர்முடா. லுங்கியாவது உடம்பு மறைக்கதில்லை. சில கோயில்கள் லுங்கியை வந்து பெருமாளுக்கு சாத்துகிற கோயிலெலாம் தமிழ்நாட்டில் இருக்குது. லுங்கியை விட அசிங்க எதுனாக்க, இந்த பெர்முடா போட்டுக்கிட்டு இவ்வளோ தூரம் போட்டுட்டு வருது. அது மாதிரி நிறைய பேர் ஏர்போர்ட்டுக்கு வராங்க, பிளேன்லேயே வராங்க. அது பணக்காரங்களும் படித்தவர்களும் தான் எல்லா வயலேஷன்ஸும் பண்ணுறாங்க. அது ரொம்ப வேதனையான ஒரு விஷயமா இருக்குது. அதனால் தயவுசெய்து உங்கள் பெற்றோர்கள் உங்களை மாதிரி இருக்கணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் உங்கள் பெற்றோர்கள் உங்களை மாதிரி இருக்கணும்னு நினச்சா, அது வந்து மறுபடியும் ஒரு வாலியனுடைய கவிதையை சொல்கிறேன். வாலி சொல்லுவார் என்னென்னா, இந்த மரங்கள் தங்களுக்குள் பேசிக்கொள்கின்றன, இந்த மனிதர்கள் நம்மை கொண்டு பல சிலுவைகளை செய்து விடுகிறார்கள், அவர்கள் தங்களை கொண்டு ஏன் ஓர் இயேசுவை செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நாம் வந்து அவங்களுக்கு பெருமை சேர்த்து கொடுக்கணுமே, அவர்கள் மூலமாக நாம் பெருமை அடை இனியும் முயற்சி செய்யக்கூடாது என்பதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள்.